இந்தியா மட்டுமன்றி உலகத்தில் உள்ள பல்வேறு இளம் வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் களமாக இருக்கும் ஒரு கிரிக்கெட் தொடர்தான் ஐபிஎல். இந்த தொடரில் சிறப்பாக விளையாடுவதன் மூலம் பல்வேறு இளம் வீரர்கள் அவர்கள் சார்ந்த தேசிய அணியில் இடம்பெற்று இருந்ததை பார்த்திருப்போம். அந்த வகையில் ஐபிஎல் தொடரில் அதீத திறமைகளுடன் அடையாளம் காணப்பட்டு அதன் பின் இடம் தெரியாமல் போன இந்தியாவைச் சேர்ந்த இளம் வீரரான பால் வால்தாட்டி குறித்த தொகுப்பினை இந்த வீடியோவில் நாம் காணலாம். வணக்கம், நான் ஆர்ஜே பாலாஜி. இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு குறிப்பாக ஐபிஎல் ஃபேன்ஸிற்கு இவரை நிச்சயம் தெரிந்திருக்கும். 2011 நடைபெற்ற ஐபிஎல் தொடரில் தன்னுடைய அதிரடியான ஆட்டத்தின் மூலம் எதிரணிகளை மிரள வைத்தவர் இந்த வலதுகை பேட்ஸ்மேனான பால் வால்தாட்டி. கிங்ஸ் 11 பஞ்சாப் பணிக்காக கேப்டன் கில்கிரிஸ்டுடன் தொடக்க வீரராக களமிறங்கும் வால்தாட்டி முதல் பந்திலிருந்து சிக்ஸர் பவுண்டரிகள் என விளாசி கில்கிரிஸ்டையே யார் யா இவன் என்று ஆச்சரியப்பட வைத்தவர். 2.4 ஓவர்களிலேயே பஞ்சாப் அணியை 50 ரன்களை கடக்க வைத்து சாதனை படைத்தார். அதிலும் குறிப்பாக 2011 சண்டிகரில் தோனியின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 194 ரன்கள் என்ற இலக்கை துரத்திய பஞ்சாப் அணியில் தனி ஆளாக ருத்ரதாண்டவ ஆட்டமாடிய பால் வால்தாட்டி இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 63 பந்துகளில் 120 ரன்கள் விளாசி அணியை வெற்றி பெற வைத்து தோனிக்கு மிகப்பெரிய ஷாக்கினை கொடுத்தார். அதற்கு முன்பு வரை வால்தாட்டியை பற்றி அதிகம் தெரிந்திருக்காத தோனி அந்த ஆட்டம் முடிந்த பின் பிசிசிஐ தேர்வுக்குழியிடம் இவரை பற்றிய முழு விவரத்தையும் கேட்டு அறிந்திருக்கிறார். அப்போது வால்தாட்டியின் வரலாறு குறித்து அறிந்த தோனி ஆச்சரியமும் கடும் அதிர்ச்சியும் அடைந்தார். தோனியின் அதிர்ச்சிக்கு காரணம் பால் வால்தாட்டியின் கிரிக்கெட் வாழ்க்கை என்றைக்கோ சோகத்துடன் முடிந்திருக்க வேண்டியது. கடந்த 1983 டிசம்பர் 7 மும்பையில் பிறந்த இவர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். இளம் வயதிலிருந்து கிரிக்கெட்டின் மீது இவருக்கு இருந்த ஆர்வத்தை கண்ட அவரது குடும்பத்தார் மும்பையில் உள்ள திலீப் வெங்சர்கார் கிரிக்கெட் அகாடமியில் அவரை பயிற்சிக்கு சேர்த்தனர். அங்கு பயிற்சி பெற்ற அவர் பள்ளி அளவிலான போட்டிகளிலும் மிகச் சிறப்பாக விளையாட கடந்த 2002 நியூசிலாந்தில் நடைபெற்ற அண்டர் 19 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைக்கிறது. சுரேஷ் ரெய்னா, பார்த்திவ் பட்டேல், இர்ஃபான் பதான், அம்பத்தி ராயுடு என இந்தியாவின் கடந்த கால ஸ்டார்களோடு கனவுகளுடன் களமிறங்கினார். அந்த தொடரில் வங்கதேச அணிக்கு எதிராக இந்தியா விளையாடிய 5வது போட்டியில் 5 ரன்களுடன் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பந்து அவரது வலது கண்ணை தாக்கியது. சுருண்டு விழுந்த வால்தாட்டியை மருத்துவமனையில் சோதனை செய்த போது அவரது கண் மிகவும் மோசமாக பாதித்துள்ளதாகவும் இனி அவர் கிரிக்கெட் விளையாடுவது சரியல்ல என்றும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனால் தனது வாழ்க்கையே வீணாகிவிட்டதாக கருதி முடங்கிய வால்தாட்டியை அவரது குடும்பத்தினர் தேற்றி உற்சாகப்படுத்தியதோடு அவரை மீண்டும் கிரிக்கெட் விளையாட வைத்தனர். அதற்கு பிறகு தன்னை தேற்றிக்கொண்ட அவர் மும்பையில் கடந்த 2006 முதல் 2009 வரை மாவட்ட அளவிலான சாதாரண போட்டிகளில் ஆடி வந்துள்ளார். உள்ளூர் போட்டிகளில் இவர் சிறப்பாக விளையாடியது அறிந்த ராஜஸ்தான் அணியின் கேப்டன் ஷேன்வான் 2009 ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் அணியில் அவரை தேர்வு செய்கிறார். அந்த தொடரில் 2 போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்க 1 போட்டியில் 1 ரன் எடுத்த இவர் மற்றொரு போட்டியில் 5 ரன்களோடு வெளியேறினார். 2010 இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து எடுத்த கடும் பயிற்சிகளின் மூலம் 2011 பஞ்சாப் பணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய அவர் தோனிக்கு முன்பாக தோனி அணியையே பின்னி பெடலெடுத்தும் விட்டார். அது மட்டுமில்லாமல் டெக்கன் சார்ஜர்ஸ் அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் பேட்டிங்கில் 47 பந்துகளில் 8 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்களின் வாயிலாக 75 ரன்களை குவித்ததோடு மட்டுமன்றி பந்து வீச்சில் 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஆல்ரவுண்டராகவும் கெத்து காட்டினார் வால்தாட்டி. அதற்கடுத்து பெங்களூரு அணிக்கு எதிராக 30 பந்துகளில் 46 ரன்களையும் அதனைத் தொடர்ந்து கொச்சி அணிக்கு எதிராக 42 ரன்களையும் அடுத்தடுத்த போட்டிகள் அதிரடியாக அடிக்க அத்தொடரில் 450 மேலான ரன்களையும் குவித்தார். ஒரே ஒரு சீசனில் மிகச் சிறப்பாக விளையாடியதன் மூலம் ஆஹா ஓஹோ என புகழப்பட்டு புகழின் உச்சிக்கே சென்ற அவருக்கு மறுபடியும் திருஷ்டிப்பட்டுவிட்டது. 10 முன்பு கண்ணில் ஏற்பட்ட காயத்தின் பாதிப்பால் பந்துகளை சரியாக கணித்து ஆட முடியாமல் போக வாய்ப்புகளின்றி ஐபிஎல் தொடரில் காணாமல் போனவர்
பத்து ஆண்டுகள் ஆகியும் திரும்பாமலேயே போனார். அதன் பின்னர் 2018 மும்பை சவுத் சென்ட்ரல் அணிக்காக களமிறங்கிய இவரின் கேரியர் 5 முதல் தர போட்டிகளோடு முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அதே ஆண்டு தமிழ்நாட்டில் நடக்கும் TNPL போன்று மும்பையில் நடைபெற்ற மாநில அளவிலான 20 ஓவர் போட்டித் தொடரில் 50,000 ரூபாய் என்கிற அடிப்படை விலைக்கு அவர் வாங்கப்பட ஒரு சில போட்டிகளில் அவருடைய ஆட்டத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அன்று ஹீரோவாக இருந்தவர் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தமேயானால் இன்றும் அதே கிரிக்கெட் தான் விளையாடி கொண்டிருக்கிறார். ஆனால் ஏர் இந்தியா அணிக்காக. கிரிக்கெட் மூலம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏர் இந்தியா நிறுவனத்தில் அவருக்கு வேலை கிடைத்தது. இதனால் தற்பொழுது ஏர் இந்தியா அணிக்காக அவர் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடி வருகிறார். இது குறித்து அவரே கூறுகையில், 2011 என்னால் IPL சாதிக்க முடிந்த அளவு 2012 மற்றும் 2013 சாதிக்க முடியவில்லை. இதனால் எனக்கு வாய்ப்புகள் நின்று போக அதனைத் தொடர்ந்து ஏர் இந்தியா நிறுவனத்திற்காக கிரிக்கெட் விளையாடி வருகிறேன். புல்லரிக்கும் தருணங்களை என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் இந்த லோக்கல் போட்டிகள் என்றும் என் மனத்தில் பசுமையாக நிலைத்திருக்கும் என்று கூறியிருந்தார் வருத்தமாக. ஒரே ஒரு நாளில் வந்து அட்டகாசம் செய்து காணாமல் போகும் ஈசலை போன்று ஒரே ஒரு IPL தொடரில் எதிரணிகளை அட்டகாசம் செய்து அதன் பின் காணாமல் போனாலும் ஒரு அபார திறமையுடைய இந்திய வீரருக்கு போதுமான அளவு வாய்ப்புகளையும் தேவையான அளவு பயிற்சிகளையும் வழங்கப்படாமல் நாம் இழந்துவிட்டோம் என்பதுதான் உண்மை. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.